சிறைவாசிகளுடைய பிரச்சனையில இன்னும் கொஞ்சம் அவர்கள் நேரடியாக அறிவிக்க வேண்டும் என்பதை முன் வச்சிருக்காங்க. அதான், வேற ஒண்ணும் இல்லை, மற்றபடி இல்ல. சிறைவாசிகள் முடிஞ்ச பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட ஆறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். ஆறு கோரிக்கைகளுடைய அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஏற்கனவே நான் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது சொன்னேன், நாங்கள் கண்டிப்பாக சீட்டு வாங்க மாட்டோம், நோட்டு வாங்க மாட்டோம், எதற்கும் அடிபணிய மாட்டோம், அடிபணிந்து பழக்கம் இல்லை. அதனால்தான் அம்மையார் அவர்களை சந்திக்கின்ற போது கூட கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடங்கள் அவர்களோடு உரையாடக்கூடிய நிலைமை. நிறைய விஷயங்களை, அதிகமான விஷயங்களை எடுத்து சொன்னோம். இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தருவது, சிறைவாசிகள் விடுதலை, அதே போல வக்குப்பு நிலங்கள் மீட்கப்பட்டு முஸ்லீம்களிடம், அதாவது இல்லாத ஏழை எளிய முஸ்லீம்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதே போல் வக்குப் போர்டு நேரடியாக பள்ளி வாயில்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய இமாம்கள் என்று சொல்லக்கூடிய மத குருக்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, அந்த ஜாப் செக்யூரிட்டியை கொடுக்க வேண்டும். அவர்களே வந்து சம்பளம் கொடுக்கின்ற அளவுக்கு நிலைமை வர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம். அவர்கள் ஆவண செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்வோம். ஆமா, இது இடஒதுக்கீட்டை பொறுத்த மாத்திரத்தில் கமிஷன் ஃபார்வர்ட் ஆச்சு, ஜனார்த்தன் கமிஷன் ஃபார்வர்ட் ஆச்சு. ஜனார்த்தன் கமிஷனை 3 முறை சந்தித்தோம். அதுல இப்போ வந்து 5.6 என்பது இப்போதைக்குரிய கணக்கெடுப்பு பிரகாரம் வந்திருக்கிறது. இதில் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் மீண்டும் கண்டிப்பாக ஆய்வு செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். அதாவது அதான் நல்ல கேள்வி இது. அதாவது ஒரு இடத்தை பார்க்கிறோம், ஒரு நேரத்தை பார்க்கிறோம். சிறைவாசிகள் விடுதலை என்பது அது 7 ஆண்டுகள் என்று சொல்லி கலைஞர் அவர்கள் விடுதலை செய்தாரே, அதோடு நின்றுவிட்டது. அதற்கு பின்பு யாரையும் விடுதலை செய்யவில்லை. 1423 பேர்களை விடுதலை செய்தார் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்பு நின்றுவிட்டது. அவரே அடுத்த ஆண்டு விடுதலை செய்யவில்லை. அதில் ஒரு முஸ்லீம் கூட விடுதலை செய்யப்படவில்லை. இப்போதும் கூட இந்த சாந்தன், பேரழிவாளன், முருகன், நளினி போன்ற 7 பேர்கள் விடுதலை விஷயத்தில், அதை அவங்க அம்மையார் அவர்களிடம் நேரடியாக சொன்னோம், நீங்கள் இது எல்லாம் அவர்களிடம் அனுமதி கேட்டிருக்கின்றீர்கள் மத்திய அரசிடம், அது உங்களுடைய அனுமதியை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய முடியும். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் என்று இருக்கின்ற ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகின்ற அளவிலே வந்தது. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் இல்லாத மற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற போது, நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் சிறைவாசிகளை முன்னிலைப்படுத்தி அதே நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம முன் வச்சிருக்கோம். 10 ஆண்டுகளுக்கு மேலே முஸ்லீம் சிறைவாசிகளை பொறுத்த மாத்திரத்தில் 49 பேர் இருக்காங்க. 49 பேர் முஸ்லீம் சிறைவாசிகள் இருக்கிறாங்க. மற்ற சிறைவாசிகளை பொறுத்த மாத்திரத்தில் 200 சில்லறை பேர் இருக்காங்க. எல்லாருமே ஆயுள் தண்டனை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், அதில் குறிப்பாக ராஜா ஹுசைன் சொல்லக்கூடிய மதுரை ராஜா ஹுசைன், அவர் 19 ஆண்டுகள், 19 ஆண்டுகளாக சிறையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எது 14 வருடத்தை மீறி சென்று கொண்டிருக்கிறார். இப்போ என்னடான, இடையில வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தான் இதுக்கு காரணம் அமைஞ்சு, ஆயில் என்றால் ஆயில் என்ற அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு த வில்லிங் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்களுக்கு 161 அதை அந்த செக்ஷன் பிரகாரம் விடுதலை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது. அது கவர்னருடைய ஒப்புதலோடு நன்னடத்தை எல்லாமே அதில் வரும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வில்லிங் இருந்துச்சுனாலே போதும். அதைத்தான் வந்து கலைஞர் அவர்கள் தெளிவாக பயன்படுத்தினார். அதாவது நம்மை பொறுத்த மாத்திரத்திலே எதிலே என்ன வாக்குறுதி, எஸ்டிபி சகோதரர்கள் அங்கிட்டு இருக்கிறாங்களே என்னங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த மாத்திரத்தில் அவர்களிடம்தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். எங்களை பொறுத்த மாத்திரத்தில் எல்லோரையும் நாங்கள் சகோதரர்களாக பார்க்கிறோம். முயற்சி எடுத்ததே இந்திய தொழிற்சமா
இப்படி செதறி போக கூடாது என்பதற்காகவும் ஊராலும் ஐக்கியப்படுத்தி விட மாட்டோமா என்று இதற்காக முன்னிலை எடுத்து 24 அமைப்புகளை ஒன்றிணைத்து கூட்டமைப்பு என்று உருவாக்கி அதுக்கு ஒரு ஆர்கனைசரை போட்டு அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக உலமாக்கல் சபையினுடைய இமாம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் நசரத் அவர்களையே தலைவராக்கி இந்த முயற்சிகள் அத்தனையும் எடுத்தோம். இப்போ எல்லா விஷயத்திலையும் ஒத்து வர்றாங்க. தேர்தல் என்று வந்து விடுமையானால் எனக்கு ஏத்தனை உனக்கு ஏத்தனைங்கிறதுல பிரச்சனை ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் முயற்சி செய்வோம், கண்டிப்பாக ஒன்றுபடுத்தி காட்டுவோம். ஏனென்றால் எத்தனை கட்சிகள் செதறுண்டு போனாலும் மக்களை பொறுத்த மாத்திரத்துல யார் செயல்படுறான்னு பாக்குறோம். தலைவர்கள் அப்படித்தான் உருவாக்கப்படுறான். அப்படி உருவாகக்கூடிய தலைவர்கள் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எப்படி காயிதே மில்லத்து பின்னாடி நின்றதோ அப்படி நிற்கின்ற காலம் இன்ஷா அல்லாஹ்.